வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் என்றென்றும் காப்பாக அமையுமாக. ஓம் ஹரிஹரி ஓம். ஓம் சித்தேஸ்வராய நமக. ஓம் பத்மஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்ன சோம பிரஜோதியாத். திருவட்டார் அருள்மிகு ஆதிகேச பெருமாள் திருக்கோயில் வரலாற்று சிறப்பு பகுதி 4. ஆதிகேசவ பெருமாளின் ஆலயத்தின் கருவறையில் கீழ்த்திசையில் அமைந்திட்ட கிழக்கு சுவரினிலே முறையானதாம் வரிசையில் மது, கைதவர், சூரியனோடு ஆதிகேசவ பெருமாளின் ஆயுதங்களாம் புருஷர்களான சக்கரம், வாள், கதாயுதம், வில், சங்கு ஆகியோடு சந்திரனோடு கருட பகவான் புடைப்பு சிற்பங்களாகவும் கருவறையில் எழுந்தருளி கருணாகரனாம் ஆதிகேசவனை நித்தியமும் தொழுதிடும் நிதியத்தை பெற்றனர். ஆதிகேச பெருமாளவர் அனந்தசயனம் கொண்டிருக்கும் அரவணையின் முன்புறமாய் அன்னையராம் பூதேவி ஸ்ரீதேவியும் காதலேய மகரிஷியும் கடுசர்க்கரை படிமங்களாய் ஆதிகேசவனின் அருகிலிருக்கும் ஆனந்தத்துடன் அமர்ந்தனரே. மாமணிவராம் சோமயானியின் மைந்தராக பிறந்தவரான ஆதிகேசவரின் அருளினால் அஷ்டாங்க மந்திரத்தை உபதேசம் பெற்றடைந்த உன்னதனமான மகரிஷியால் ஆதிகேசவனின் அருகினிலே அமர்ந்திருக்கும் வரம்பெற்று காலத்துக்கும் நிலைத்திருக்கும் காதலேய மகரிஷியாகும். அர்ச்சனா மூர்த்தியரின் பஞ்சலோக படிமங்கள் கருவறையின் உட்புறத்தில் காட்சியாய் விரிகின்றது. நிமலனாம் கேசவன் நீண்டதான திருகோலத்தில் சங்கோடு சக்கரத்தை சந்தமுடனை கரமேந்தி அடைக்கலம் தந்தேன் என்று அபயமுத்தை காட்டியவாறு தன்னுடைய இடது பக்கம் தையலராம் பூதேவியோடும் வலதுபுறம் துணையாக மனிதையராம் ஸ்ரீதேவியோடும் பக்தர்களுக்கு அருளிடும் பாங்குடனே நிற்கின்றார். ஆதிகேச பெருமாளவர் அருள் புரியும் ஆலயத்தின் கிழக்கு திசை வாசலிலே கேசரியாம் சிங்கமுடன் மூலவனின் புகழ்பாடும் முகப்பிலுள்ள தூண்களும் பகவானிடம் சேர்ப்பிக்கும் 18 படிகளுமாய் ஏற்றமுடனே அமைந்திடும் எழிலோங்க திகழ்கின்றதே. மேன்மை மிகு இவ்வாலயத்தின் மேற்கு நோக்கிய எதிர்வாசலிலே தலைமையான வாசலாக தகவுடனே திகழ்ந்தாலும் ஆதிகேசவனை நாடி வரும் அநேகமான பக்தர்கள் கிழக்கு திசையை நோக்கியதான கிழக்கு பக்க திருவாசலையே அதிகமாக பயன்படுத்தும் அமைப்பினையும் பார்க்கின்றோம். அனைத்துலகும் என்புறவே அருள்பாலைக்கும் ஆதிகேசவனின் வேண்மைமிகு ஆலயத்தின் மேற்கு வாசலில் நுழைந்தாலும் கொடியேற்றி திருவிழா நடத்தும் கொடிமரமோடு ஸ்ரீபிலிகள் பீடம் பாங்குறவே அமைந்ததான பரிகாரங்கள் 4 ஆகியவையில் அனைத்தும் அழகுறவே அமைந்துள்ளது. கருவறையின் முன்பிருக்கும் கல்லாலான மேடைதனை ஒற்றைக்கல் மண்டபம் என உலகத்தார் அழைத்திடுவர். 18 நீளத்திலும் 18 அகலத்திலும் 3 உயரத்தோடு முற்றிலும் ஒரே கல்லால் 12 தூண்களோடு பாங்குடனே அமைக்கப்பட்ட பாரதத்திலேயே பெரியதான பழமையான இம்மண்டபத்தின் மேற்கூரை பரப்பினிலே மரசிற்பங்கள் பற்பலவும் பரவலாகவே அமைக்கப்பட்டு பாங்குடனே திகழ்கின்றன. ஸ்ரீபலி மண்டபம் என்பதான சித்திரசபையின் நீர் பக்கமும் கர்ணன், அர்ஜுனன், கங்காளநாதர், யாழி, வேணுகோபாலன், பிரம்மா, வீரபத்திரன், குரவன், ஊர்த்துவ தாண்டவகாளி ஆகியோரின் உருவங்கள் ஆள் உயர சிற்பங்களாய் அழகுடனே அமைந்துள்ளன. நாலாம்பலம் மண்டபத்தின் நடைவாசல் திருக்கதவு அற்புதமான கலைநுட்பத்தோடு அழகுறவே அமைந்துள்ளது. மண்டபத்தின் முகப்பினிலே மன்மதனும் ரதிதேவியும் சிங்காரமான தோற்றத்தில் சிலை வடிவில் நிற்கின்றனர். காமதேவனாம் மன்மதன் கரும்பு உள்ளை இடக்கரத்திலும் வனப்பானதாம் தேன்மலரை வலக்கரத்திலும் தாங்கிக் கொண்டு வசந்தகால மனோகரனாய் வடிவுடனே காட்சி தருகின்றார். அனங்கனாம் மன்மதனோடு அவனுடைய ரதிதேவியும் அழகுக்கான இலக்கணம் என்று அனைவருமே போற்றினாலும் ஆதிகேசவ பெருமாளின் அழகுக்கு முன்பாக இணையற்ற பேரழகு என்று இருவருமே நினைத்திருக்க தங்களது அழகெல்லாம் தரமிழந்து போனதால் நாணத்தின் வசப்பட்டு நாணியதான நிலையில் வைகுண்ட நாதனை வணங்கியே நிற்கின்றனர். நாலாம்பலத்தின் எதிரினிலே நமஸ்கார மண்டபமாம் உதயமார்த்தாண்ட மண்டபம் உன்னதமான கலைநுட்பத்தோடு மரத்தினால் ஆக்கப்பட்டதான மரவேலைப்பாடு கொண்டதாகவும் விதானத்தின் நடுவனிலே வேதபாம் பிரம்மாவுடன் என் திசை பாலகர்கள்
எழுந்தருளிய நிலையிலும் அமைந்திருக்கும் காட்சியை அனைவரும் காணலாம். ஆதிகேசவர் பள்ளி கொண்ட ஆலயத்தின் திருச்சுற்றில் வடமேற்கு பிரகாரத்தில் வனப்புடனே அமைந்திட்ட திருவம்பாடி ஆலயத்தில் திருக்காட்சி தருகின்ற வேணுகானம் இசைக்கின்ற வேணுகோபால பகவானவர் இடது காலை தரையில் ஊண்டி வலது காலின் பாதம் படிய நிறைவான புன்னகையோடு நீண்டதான கோலத்தில் ராகங்கள் இசைத்திடும் இசையறவியாம் புல்லாங்குழலை இதலோரத்தில் பொருத்தியே இசை மீட்டும் நிலையில் நாடி வருவோர் நலம்பெறவே நல்லொருளை நல்குகிறார். திருவட்டாறு ஆலயத்தின் தென் திசை பிரகாரத்தில் அரியனார் புத்திரனாம் ஐந்து மலை அரசனவர் அகிலமெல்லாம் காத்திரவே ஐயப்ப சாஸ்தாவாகவே உதித்து வந்த ஒளிக்கதராய் உத்கடிக ஆசனத்தில் பூரிப்பானதாம் இரதுகரம் பூஸ்வரி முத்திரை காட்டிட சிறப்பானதாம் பலக்கரம் சின்முத்திரை காட்டிட அகிலத்தின் மக்களுக்கு அருள் தரவே அமர்ந்தீட்டார். வையகம் வாழ்விக்கும் வாட்டாறு வள்ளலவர் ஆலயத்தில் வள்ளி கொண்டு அருள் பரப்பும் கருவறையை சுற்றியே வலமரும் சுற்றுவழிப்பாதையாம் பிரமிப்பை ஏற்படுத்தும் பிரகாரம் நான்கிலும் 224 எழிலாதனாம் கல் தூண்கள் பார்த்தவர் சிந்தையிலேயே பரவசத்தை தூண்டுதே. கல் தூண்கள் அனைத்திலும் கவினுறவே வடிக்கப்பட்ட தீபகமாம் விளக்கேந்திய தீபலட்சுமி சிற்பங்கள் வரிசையாய் அணிவகுத்து வரவேற்று நிற்கின்றன. ஒவ்வொரு சிற்பமும் ஒய்யாரமான தோற்றமுடன் வேறு வேறு உணர்வுகளை வதனத்தில் வெளிப்படுத்தி ஜீவனுள்ள பாவையராய் சிந்தையிலே பதிகின்றனர். தீபலட்சுமி ஏந்தி நிற்கும் தீபகமாம் விளக்கில் நெய்வார்த்து தீபமேற்றினால் நிறைவான அவ்விளக்கு 4 மணி நேரமாய் நலிவின்றியே ஒளிந்திடும். பிரகாரத் தூண்களில் பாகவதம் இராமாயணம் மகாபாரதம் மற்றுமுள்ள மகத்தான புராணங்களின் தொடர்புடைய சிற்பங்கள் தொன்மையான கலைநயத்தோடு வடிக்கப்பட்ட நிலையில் வனப்புடன் விளங்குது. ஆலயத்தில் காணப்படும் 51 கல்வெட்டுகள் வாட்டாறு ஆலயத்தின் வரலாறு உரைக்கின்றது. கல்வெட்டுகள் அனைத்தும் சமஸ்கிருதம் மலையாளத்துடன் செந்தமிழ் மொழியிலும் செய்திகளை சொப்புகின்றன. திருக்கோவிலில் அமைந்துள்ள தொன்மையான கல்வெட்டுகள் பிற்கால சோழமன்னன் முதலாவது குலோத்துங்கனின் காலத்தை சேர்ந்ததென கண்டறியப்பட்டுள்ளது. இதனை தான் தவிர்த்ததான இன்னபிற கல்வெட்டுகள் ஸ்ரீ வீர ரவிவர்மன் ரவிவர்மன் குலோசேகர பெருமாள் கோதை மார்த்தாண்டவர்மா ஆகியதான மன்னர்களின் காலங்களை சார்ந்ததென்று கண்டறியப்பட்டுள்ளது. வேணாட்டு மன்னர்களோடு திருவிதாங்கூர் மன்னர்களும் பக்தியின் காரணமாய் பல்வேறு காலங்களில் திருவட்டாறு ஆலயத்தில் திருப்பணிகள் மேற்கொண்டதை கல்வெட்டுகளின் வழி நின்று கண்டறிய இயலும். ஆதிகேசவ பெருமாளை திருவட்டாற்று பள்ளி கொண்டான் என்பதான நாமத்தோடும் பள்ளி கொண்டருள் இண்ட பெருமான் ஆதிகேசவ பெருமாள் என்பதான பெயரோடும் எழுத்தினிலே வடித்துள்ளன. மன்னவனாய் அரசாண்ட மார்த்தாண்டவர் மன்னவர் தன்னாட்சி நடத்தி வந்த தன்னுடைய நாட்டினிலே தொல்லைகள் சூழ்ந்ததால் தொடர்ந்திருக்க இயலாமல் தன்னுடைய நாடு விட்டு தப்பித்தே வெளியேறி பற்பலவான இடங்களிலும் பரதேசி போல் சுற்றித் திரிந்து ஆதிகேசவன் பள்ளி கொண்ட ஆலயம் இருக்குமிடத்தை களைப்போடும் பசியோடும் கால்நடையாய் வந்தடைந்து பள்ளி கொண்ட பெருமானை பக்தியுடனே வணங்கினார். அவ்வேளை அங்கு வந்த அகவை மூத்த பாட்டியவள் தன்னுடைய கரத்தினையே தான் எடுத்து கொண்டு வந்த சிரட்டையில் உப்பு மாங்காயோடு சிறிதளவான அரிசி கஞ்சியை பசித்திருந்த மன்னவனுக்கு பாசமுடனே தான் அளித்தாள். வயதான பெண்ணவளும் வாஞ்சியுடன் தமக்களித்த கஞ்சியோடு மாங்காயை காவலனும் தான் புசித்து பசியாரிய மன்னவன் பாட்டியிடம் கூறுகின்றான். எதிரிகள் அபகரித்த என்னுடைய நாடுதனை படை நடத்தி மீட்டபின் பகவானின் இவ்வூருக்கும் பசிபினிதான் போக்கிவிட்ட பாட்டியாம் உனக்கும் நல்லவைகள் அனைத்தையும் நாடி வந்தே நான் செய்வேன் என்று மன்னவனும் ஏற்றமொழி கூறிவிட்டு தன்னுடைய நாடு சென்று தகுந்ததான படை திரட்டி வீரமுடனை களமாடி விரோதியை வெற்றி பெற்று நாடுதனை மீட்டெடுத்து நல்லாட்சி தொடர்ந்தான். அகவை மூத்த பெண்ணிடம் அரசவன் உரைத்தபடி வேண்டிய உதவிகளை விரும்பியே செய்ததோடு ஆதிகேசவருமாள் அருள் பாலிக்கும் ஆலயத்திலும் அநேகமான திருப்பணிகளை அர்ப்பணிப்புடன் புரிந்திட்டார்.
பங்குனியோடு ஐப்பசியில் பகவானுக்கு நிகழ்ந்திடும். ஆறாட்டு விழாவின் ஆனந்த தீர்த்தவாரிக்கு வாட்டாட்டு ஆலியான் வாகரத்தில் புறப்படும் முன் வேந்தனின் பிரதிநிதிகள் வாளோடு வருகைந்து கொடிமரத்தின் அடியினிலே கைவாளை சமர்ப்பித்து ஆதிகேசவனின் அருள் பெற்று ஆறாட்டுழா சென்றிடுவர். மன்னவரும் நியமித்த மரவேலை தச்சரவர் இதுகாரம் செய்தது போல் இன்றைய நாட்களின் திருவோண தினத்தண்டு திருவோண வில் செய்து திருவட்டாரில் எழுந்தறி திருவருள் வாழித்திடும் பகவானாம் ஆதிகேசவருக்கு பக்தியுடனே சமர்ப்பிப்பார். இஸ்லாமிய மன்னர்கள் இடைவிடாமல் படை நடத்தி தென்னாட்டு ஆலயங்களின் திரவியங்களை கொள்ளையிடும் அவலங்கள் தொடர்ந்திட்டு அன்றைய நாட்களிலே 1740 ஆற்காண்டை ஆண்டு வந்த ஆற்காடு நவாப்பானவர் தென் திசையில் படை நடத்தி திருவட்டார் வந்தடைந்து ஆதிகேசவனின் ஆலயத்தினுள் அதிரடியாய் புகுந்ததோடு தங்கத்தால் ஆனதென்று தன் மனதில் தான் நினைத்து பஞ்சலோகத்தில் வடிவமைத்த பகவானின் விக்கிரகத்தை தன்னோடு எடுத்துக்கொண்டு தன் நாடு சென்றடைந்தார். களவாடியை கொண்டு வந்த கடல்வண்ணனின் விக்கிரகத்தை ஆற்காட்டின் அரண்மனையில் அந்தரங்கமாய் வைத்திருந்தார். பகவானின் திருவுருவை பதுக்கியே வைத்திருந்த கொற்றவனின் குடும்பத்தின் குழப்பங்கள் மிகுந்தன. கொடியதான நோய்கள் குடும்பத்தார் தவித்தன. அரண்மனையில் வைத்திருந்த ஆதிகேசவனின் விக்கிரகம் இருந்த இடம் விட்டகண்டு இடம் மாறியே நகர்ந்தது. நகர்ந்திடும் விக்கிரகத்தை நவாபும் பார்த்தவுடன் சிலையுருவம் விக்கிரகத்தை சங்கிலியால் பிணைத்து அரையணையோடு இணைத்து அசையாமல் கட்டி வைத்தார். கட்டி வைத்த விக்கிரகம் கட்டோடு நகர்ந்தே மன்னவனின் அரையணையை மறுபக்கமாய் கவிழ்த்தது. நடப்பதை தானறிந்த நவாபும் திகைத்தார். அமைச்சர்களை தான் அழைத்து ஆலோசனை செய்திட்டார். ஆற்காடு நவாபின் அமைச்சர்கள் அனைவரும் விக்கிரகத்தின் வீரியத்தை விவரமாகவே உரைத்தனர். அனைத்தையும் கேட்டறிந்த ஆற்காடு நவாப்பும் தான் செய்த தவறுகளை தானேத்தான் நிவர்த்தி செய்ய அரண்மனையில் வைத்திருந்த ஆதிகேசவனின் விக்கிரகத்தை தன்னுடனே எடுத்துக்கொண்டு திருவட்டார் விரைந்தார். வாட்டாட்டு இறைவரின் வாசுதனை அடைந்து கொண்டு வந்த திருவுருவத்தை கொற்றவனும் ஒப்படைத்தார். பார்க்கடலில் வள்ளி கொண்ட பறந்தாம நாம் ஆதிகேசவனுக்கு தங்கத்தால் ஆக்கப்பட்ட தட்டோடு கீரிடத்தை தவறைத்த மன்னவனும் தன்னுடைய காணிக்கையாய் பணிவுடனை சமர்ப்பித்து பகவானை வணங்கினார். கோவிலின் தென்பகுதியில் கிழக்கு மேற்காக எழிலார்ந்த தோற்றமுடன் எழுப்பிய மண்டபத்தை திருவல்லா மண்டபம் என திருப்பெயர் சூட்டியே ஆலயத்துக்கு அர்ப்பணித்து அகமகிழ்ந்தார் ஆற்காடு நவாப். ஆதிகேசவ பெருமாளின் ஆலயத்திற்கு அருகினிலே பரிபூர்ண அருள் தொடங்கும் பவித்திரமான திருவிடத்தில் ஓம் என்ற வடிவோடு உதித்திட்ட பெருமானாம் வையகம் காத்தருளும் ஸ்ரீ வலிப்பிள்ளையார் ஆலயமும் ஸ்ரீ குலசேர பெருமாளின் கோவிலும் அமைந்துள்ளது. அலைகடல் சூழ்நீட்ட அழகான குமரி நாடு சேர நாட்டு ஆட்சியோடு சேர்ந்திருந்த காலத்தில் 1604 திருவோங்கும் திருத்தலமாம் திருவட்டாறு திருவிடத்தில் அரவணை மேல் வள்ளி கொண்டு அறுதியில் கொண்டிருக்கும் ஆதிக்கும் ஆதியான ஆதிகேசவனின் ஆலயத்தின் குடமுழுக்கு என்பதான கும்பாபிஷேகம் நடைபெற்றதான வரலாற்று செய்திகளை வையகத்தோ அறிந்திடவே ஆலயத்தின் வளாகத்தில் அமைந்தே இருக்கின்ற கல்வெட்டு ஒன்றுதான் காலத்தை கூறுகின்றது. நடுவினிலே கடந்துவிட்ட 418 பின்னர் ஆனந்த விழாவாக இறையருள் ஆண்டான 2022 ஜூலை மாதம் 6 சுபவேளை பொழுதினிலே பகவானாம் ஆதிகேசவன் பள்ளி கொண்ட ஆலயத்தில் மகத்தான பெருவிழாவாகவே மகா கும்பாபிஷேகம் நிகழ்ந்ததே. ஜூலை மாதம் 9 சுபமங்கள வேளையிலே மேற்கு வாசலின் உட்புறத்தில் மேன்மையான திருவிடத்தில் ஆன்மீகம் வழிகாட்டும் ஆகமத்தின் வழி நின்று 72 உயரமுள்ள எழிலானதாம் கொடிமரம் நிறைவான முறையில் நிலைநிறுத்தப்பட்டது. கருடன் வீட்டிருக்கும் கொடிமரத்தின் உச்சியிலே திருவிழாவை அறிவிக்கும் திருக்கொடி ஏற்றப்பட்டு அகிலமெல்லாம் காத்தருளும் ஆதிகேச பெருமாளுக்கு 6 திருவிழாவும் ஆகமப்படி நிகழ்ந்ததே. ஆழிசூல் உலகத்தில் அலைகின்ற மனதுடனே அல்லலில் ஆழ்ந்துள்ள அனைத்தான மாந்தர்களும் நெஞ்சகமாம் மனதினிலே நிம்மதியை அடைந்திட மற்றவர்கள் துயரத்திற்கு மருந்தாக விளங்கிட இப்பிறவி நாட்களெல்லாம் இனிமையுடன் நகர்ந்திட மீண்டும் மீண்டும் மீளாததாம் நரகமாக
கற்பத்தில் தங்கிடும் காலத்தின் கொடுமையை நிரந்தரமாய் துறந்தே நிமல்நடி சேர்ந்திட மலர் விரிந்த முகத்தோடு மாலை மாடத்து அறைவனமே அறுதியில் கொண்டிருக்கும் ஆதிகே சிவ பெருமாளின் பைங்கலர்கள் துளங்கிடும் பங்கயமாம் திருவடிகளை சரணாகதி அடைந்து சந்ததமும் உய்திடுவோம். பலவினைகள் பற்றிருக்கும் பகவானாம் ஆழியானின் நாமங்கள் வலகூறியே நாளெல்லாம் துதித்திருந்து பிறவாமையும் பெருவரத்தை பெருமானிடம் வேண்டிடுவோம். ஹரே கேசவா, ஹரே கேசவா, கேசவ கேசவ ஹரே ஹரே, ஆபத் பாந்தவா அநாத ரட்சகா ஆதிகேசவா ஹரே ஹரே. ஓம் ஹரி ஹரி ஓம். இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். சகலமும் சித்தி பெறும். தூரம் சென்றோடும் படியேறி உன் முன்னே வருவோரை காப்பாயே, பசி தீண்டும் வேளையிலே தாயாக நின்றாயே. புகழ் பொழிரவே என் உயிர் முழவரை போற்றுவே, முன்னடி பணியவே என் தாய் கருவிலே பிறந்தே. இதோ உந்தன் முன்னே எளியவன் கீதம் கீதம் வரந்தர ஆதிகேசவா, புகழினை நாளும் போற்றவா. ஆதிநாயகா அடியவர் பாவம் போக்கவா. ஆதிகேசவா புகழினை நாளும் போற்றவா. ஆதிநாயகா அடியவர் பாவம் போக்கவா. திருவட்டாரினிலே திருவுருவாகி அருள் மழை பொழியும் பரம்பொருளே, தாயே அருள் நீதியே. ஆதிகேசவா புகழினை நாடு போன்றவா, ஆதிநாயகா அடியவர் பாவ போக்கவா. ஆதிகேசவா புகழினை நாடு போன்றவா, ஆதிநாயகா அடியவர் பாவம்.